பொதுவாக சொல்லுவாங்க சோத்துக்கத்தாலையை பயன்படுத்தி முடிக்கு போடணும், முடிக்கு போட்டால் ரொம்ப நல்லதுன்னா சொல்லுவாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு சோத்துக்கத்தாலையை உடைச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள ஜெல் இருக்கும், அது வேற. ஆனால் இது இப்படி உடைச்சிங்கன்னா ஒரு 1 மினிட் விட்டிங்கன்னா, இதில் ரொம்ப க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னா, இந்த மூளையில் இந்த ஓரத்தில் எல்லோ கலரில் ஒரு பேட்ச் ஃபார்ம் ஆகுங்க. இதை உடச்சிட்டு இப்படியே வச்சுருக்கும் போது எல்லோ கலரில் ஒரு பேட்ச் ஃபார்ம் ஆகும். அதை எடுத்து சொட்டையான பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல அப்ளை பண்ணால் திரும்ப முடி வளருங்க. ஜெல் மாதிரி இல்லை பாருங்கள், இதில் எல்லோ இஷாக இருக்குது. எல்லோ தெரியுதானா, தலையில் சொட்டை இருக்கிற இடத்துல போட்டால் கூட முடி நல்லா வளரும். உள்ளுக்குள்ளே இருக்க ஜெல்லை அப்ளை பண்ணுறதுனால இருக்கிற முடி நல்லாயிருக்கும், அது வேறு. ஆனால் உடைச்சதுமே அந்த தோல் இருக்கிற பகுதிக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறத தலையில் முடியல இல்லை தாடியே வளரலை எங்கெங்கெல்லாம் சொட்டை இருக்கு சொன்னால் அந்த இடத்துல அப்ளை பண்ணால் முடி வளராத இடத்துல கூட முடி வளருங்க. ஆனால் ஒரு ஏஜை தாண்டிட்டால் கண்டிப்பாக வளராது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ், சின்ன வயசுலேயே இருக்கும் போதே முடி சொட்டை விழுவுது அப்படின்னு சொன்னால், இந்த எல்லோ கலர் எடுத்து அப்ளை பண்ணும்போது முடி சொட்டை விழுவாமல் நீட்டாக வளரும். ப்ரொவனா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் நாங்கள் பார்த்துருக்கோம். இதை வந்து அப்ளை பண்ணி பெண்களுக்கெல்லாம், கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் முடி ரொம்ப சொட்டையாக இருந்த பெண்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, முடி நல்லாவே வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி நல்லாவே வளர்ந்துருக்கு. இட் வில் டேக் இட்ஸ் டைம், ஒரு 6 மாதமாக அது ஆகும். அதை ஃபாலோ பண்ணி சொட்டையான இடத்துல முடி வளர்கிறதுங்கிறதுக்கு இதை வீக்லி 3 டைம்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு டைம் ஆகும். ஒரு வீட்லேயே ஒரு சோத்துக்கத்தாலையை வளர்த்தி இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிற ஜெல் எதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் போடுவாங்க. ஆனால் வீட்லேயே நீங்கள் வளர்த்தீங்கன்னு சொன்னால் தான் இந்த எல்லோ கலர் ஃபார்ம் ஆகும். அதை வந்து உடைக்கும் போது அந்த எல்லோ கலர் பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஜெல் யூஸ் பண்ணுங்கிறதே தேவையில்லை, வீட்லேயே சோத்துக்கத்தால் வளர்த்தலாம். ஜெல் வெளியே வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. முடி கொட்டுறத உடனே நிற்கணும், முடி நிறையா கொட்டுது உடனே உடனே நிறுத்தணும்னு சொன்னால் முட்டையுடைய வெள்ளைக்கருவு எடுத்துக்கோங்க. அதை இந்த சோத்து கத்தாழையோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லோ எல்லாமே சேர்ந்த மாதிரி அந்த முட்டையோட வெள்ளைக்கருவை இதை அப்படியே ஃபுல்லாக அடித்து ஃபுல்லாக தலையில் அப்ளை பண்ணுங்கள். முடி கொட்டுறது 2 டேஸில் நின்றுடும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு குளிச்சுருங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதேமாதிரி ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணால் முடி கொட்டுறது இம்மிடியட்டாக ஸ்டாப் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு. அதில் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழமும் ஆட் பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே எலுமிச்சம்பழம் க்ளீன் பண்ணிவிடும். இது இந்த சோத்துக்கத்தால் இந்த முட்டையுடைய வெள்ளைக்கருவு இது எல்லாமே முடிக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும். இதை எப்படியுமே பேக் பண்ணி விற்க முடியாதுங்க. இந்த எல்லோ கலரில் கிடைக்கிறதுல இதை பேக் பண்ணி விற்கவே முடியாது. பேக் பண்ணி விற்கிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லை மட்டும்தான் விற்கிறாங்க. அதேமாதிரி இந்த எல்லோ கலர் சாப்பிடக்கூடாது, இந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஜெல் மட்டும்தான் சாப்பிடணும். ஆனால் இந்த எல்லோ கலர் தான் முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி முடியில் நான் கூட அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து அப்ளை பண்ணும்போது முடி சொட்டையான பகுதியில் கூட வளருங்க. ஓகே, இதை வந்து எப்படியுமே பேக் பண்ண முடியாது. அதனால் சோத்துக்கத்தாலையை வீட்டில் வளர்த்துங்க. இந்த ஜெல்லை வாங்கி பயன்படுத்துறதுல எந்த யூஸுமே கிடையாது. சொத்துக்கத்தாலே எல்லா பக்கமுமே கிடைக்குது. அமேசான் லிங்க்குமே கொடுக்குறேன், ப்ளஸ் அதுக்கான சீட்ஸ் கூட வேணால் கொடுக்குறேன். ஆனால் சோத்துக்கத்தால் எல்லா பக்கமும் கிடைக்கும், நீங்கள் அமேசானில் வாங்கணும் கூட கிடையாது, எல்லா பக்கமுமே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான ஹர்ப், நல்ல சூப்பரான ஹர்ப் எல்லாமே நம்ம ஊரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம போய் காசு போட்டு வாங்கணுங்கிறதே கிடையாது. நாங்கள் சுத்தமான காட்டுத்தேனும் விற்கிறோம். இந்த மாதிரி காட்டுப்பகுதிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் லேண்ட்ஸில் சொல்லி வச்சு அங்கே இருக்கக்கூடிய தேன் கூட்டுகளை எடுத்து சுத்தமான தேனாக மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சுத்தமான காட்டுத்தேன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க.